வணக்கம். இயக்குனர் சீமான் அவர்கள், முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை கொலை செய்தது சரிதான், நாங்கள் தான் அவரை தமிழர் நிலத்தில் கொன்று புதைத்தோம்னு சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்கிறாரு இயக்குனர் சீமான். சர்ச்சைக்குரிய வகையில் பேசுகிறது ஒன்றும் புதிதில்லை, ஏற்கனவே அவர் சர்ச்சைக்குரிய வகையில் நிறைய தடவை பேசியிருக்கிறாரு. அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா, ஆமக்கறி சாப்பிட்டது, AK-74 துப்பாக்கியில் பயிற்சி எடுத்தது, அப்புறம் அரிசி கப்பல், 60,000 யானைகளை வந்து ஒரே கப்பலில் ஏற்றிட்டு போனதுன்னு சொல்லி நிறைய தடவை சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொன்னாரு. அப்போலாம் இதை வந்து காமெடியாக எடுத்துக்கிட்டு விட்டாங்க. ஆனால் இப்போ அவர் சொன்னது மிகப்பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ராஜீவ்காந்தி கொலைக்கு விடுதலை புலிகள் தான் காரணம்னு ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனால் இதை விடுதலை புலிகள் வந்து இதை எப்போதுமே ஏற்றுக்கொண்டதே கிடையாது, எப்போதுமே அதுக்கு மறுப்பு தான் தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனால் இப்போ சீமான் அது வந்து ஏற்றுக்கொண்டது மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. பொதுவாக விடுதலை புலிகள் தான் ராஜீவ்காந்தியை கொண்டோம்னு யார் சொல்லுவான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சுப்பிரமணிய சுவாமி சொல்லுவார், மறைந்த துக்ளக் பத்திரிகையோட ஆசிரியர் சோ சொல்லுவார், அப்புறம் ஹிந்து ராம் சொல்லுவார். இவங்க தான், இந்த மாதிரி ஆட்கள் தான் விடுதலை புலிகள் தான் செய்தார்கள்னு பொதுவான ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க. ஆனால் இதுக்கு வந்து வேற யாரும், விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்த யாருமே இதை ஏற்றுக்கொண்டதே கிடையாது. ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட போது அரசியல் பிரிவு தலைவராக இருந்த தளபதி கிட்டு அவர்கள் வந்து செய்தியாளர்கள்லாம் சந்திச்சிருக்கிறாரு. 2 வருஷம் தான் அவர் உயிரோடு இருந்தார். அதுக்கப்புறம், ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டதுக்கப்புறம் அந்த 2 வருஷத்தில் செய்தியாளர்களை சந்தித்தப்பெல்லாம் அவர் நாங்கள் தான் செஞ்சோன்னு அவர் சொன்னதே கிடையாது, அதுக்கு மறுப்பு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் தலைவர் பிரபாகரன் அவர்கள் 1993 BBC செய்தியாளர்களை சந்தித்த போது, இந்த படுகொலைக்கு வந்து எங்கள் மீது காரணம் கற்பிருக்கிறார்கள், இதற்கு நாங்கள் காரணம் இல்லைன்னு 93 அதை மறுப்பு தெரிவிச்சிருந்தார் தலைவர் பிரபாகரன் அவர்கள். அதே போல் 2002 சர்வதேச பத்திரிகையாளர்களை சந்தித்த போது பிரபாகரன் அவர்கள் அதை திட்டவட்டமாக அந்த குற்றச்சாட்டை வந்து மறுத்தார். இதற்கு, இது வந்து ஒரு துன்பியல் சம்பவம், இதுக்கு வந்து நாங்கள் காரணம் அல்லன்னு பிரபாகரன் அவர்கள் மறுத்திருந்தார். விடுதலை புலிகளின் அரசியல் ஆலோசகர் ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் 2006 இந்திய தொலைக்காட்சி NDTV ஒரு பேட்டி கொடுத்தாரு. அப்போவும் இதுக்கு வந்து நாங்கள் உண்மையிலே வருந்துறோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். இதை நாங்கள் பண்ணோன்னு அவரும் சொல்லலை. ஸோ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரும் சொல்லலை, அரசியல் ஆலோசகர் அவரும் சொல்லலை, அரசியல் பிரிவு தலைவராக இருந்த தமிழ்ச்செல்வன் அவர்களும் செய்தியாளர்கள்லாம் நிறைய தர சந்திச்சிருக்கிறாரு. அப்பவும் அவர்கிட்ட ராஜீவ்காந்தி படுகொலையை பற்றி கேட்டிருக்கிறாங்க. அப்பவும் அவர் இதுக்கு மறுப்பு தான் தெரிவிச்சு. ராஜீவ்காந்தி அவர்களை கொலை செய்தது நாங்கள் தான் என விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்த அரசியல் பிரிவு தலைவர் தமிழ்ச்செல்வன் ஏற்றுக்கொண்டது இல்லை. தேசத்தின் குரல் என்று அழைக்கப்பட்ட அரசியல் ஆலோசகர் ஆண்டன் பாலசிங்கம் அவர்களும் ஏற்றுக்கொண்டது இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட ராஜீவ்காந்தியை கொலை செய்த விடுதலை புலிகள் தான் ஒருபோதும் சொன்னதே கிடையாது. அப்படி இருக்கு, சீமானிய நாங்கள் தான் செய்தோம்னு சொல்லணும்னு உண்மையிலேயே தெரியல. அது ஏன் அவர் அப்படி சொன்னாரு?